உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. வணக்கங்க, நான் டாக்டர் விஜயபாஸ்கர் பேசுகிறேன். இந்த 144 தடை உத்தரவு இருக்கக்கூடிய இந்த தடை நேரத்தில் ஒரு சின்ன அப்டேட்டை நான் உங்களோட பதிவு செய்ய கடமைப்பட்டுக்கிறேங்க. உலகளவில் இந்த நோய் தொற்றினுடைய வீரியம், உலகளவில் இந்த நோய் தொற்று COVID-19 ஏற்படுத்திய பாதிப்பு, பாதிப்படைந்த மக்கள், அந்த மக்களுடைய நிலை, அங்கே இருக்கக்கூடிய வந்து நம்ம வந்து ஒரு அரசுக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி, இதையெல்லாம் நம்ம அலசி பார்க்குறப்ப அந்த நோயின் பரவலுடைய வேகம் என்பது மிக மிக அதிகங்க. அதாவது ஒருத்தருக்கு இருந்தது 9 பேருக்காகி 9 வந்து 999 999 வந்து 900,000 ஆகி 900,000 9 கோடியாக ஆகக்கூடிய நிலையில் பரவக்கூடிய நோயாக இந்த நோய் இருக்கிறது. ஒன்று, நீங்கள் உலகளவில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சைனாவில் இல்லை சவுத் கொரியாவில், அப்புறம் வந்து இத்தாலியில், ஈரானில், ஏன் அமெரிக்காவிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த முதல் 15, இரண்டாவது 15, மூன்றாவது 15, நாலாவது 15 நாள்லாம் சைபர் 1, 2, 4 அப்படி இருந்த எண்ணிக்கை 5வது 15 நாளில் 1000 ஆகி, 6வது 15 நாளில் 10,000 ஆகி, அதுக்கப்புறம் அடுத்த 15 ஒரே நேரத்தில் 100,000 என்ற அளவுக்கு பாதிக்கக்கூடிய ஒரு பீக்கான ஒரு பீக் சுச்சுவேஷனுக்கு போயிடுச்சுங்க. அதனால தான் அது போன்ற ஒரு காலகட்டம் நம்முடைய இந்தியாவுக்கோ அல்லது தமிழ்நாட்டுக்கோ வந்துடக்கூடாதுக்காக தான் உடனே நம்முடைய மாண்புக்கு முதலமைச்சர் நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், டொமஸ்டிக் ஏர்போர்ட், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, இன்டர் ஸ்டேட், இன்டர் டிஸ்ட்ரிக்ட், டக்குன்னு கடைசியாக ஒட்டுமொத்த லாக்டவுன், ஒட்டுமொத்தமாக ஒரு 144 அப்படின்ற நிலையை நம்ம உடனே எடுத்துட்டோம். உடனே மாண்புக்கு பாரத பிரதமர் வந்து 144 வந்து 21 நாள் சொல்லிட்டாங்க. இந்த 21 நாள் ஏன் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த 21 டேஸ் என்பது எக்ஸ்பர்ட் உலக சுகாதார நிறுவனம் சொல்கிறது, வைரலோட இன்குபேஷன் பீரியட் வந்து 14 டேஸ், ஒருவேளை இடையில் வந்து ஒருத்தருக்கு ஒரு கான்டாக்ட், ஒரு நோய் தொற்று ஏற்பட்டால் ஒரு கூடுதலாக ஒரு 7 நாள். அப்போ 21 நாள் வந்து நம்ம முழுமையாக நம்ம தனிமையில் இருந்து, நம்ம கான்டாக்டு சமூகத்தோடு நம்ம நெருக்கமாக இல்லாமல் இருந்து நம்ம தனிமைப்படுத்தி கொண்டோம்னா நிச்சயம் அந்த நோய் தொற்றை தவிர்த்த முடியும். இப்போ நீங்கள் வந்துட்டு இருக்க நீங்கள் கேஸெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஹிஸ்ட்ரி, அந்த ட்ராவல் பண்ணவர், ட்ராவல் பண்ணவரோடு தொடர்புடையவர், இப்போ டூரிஸ்ட்டாக வந்தவர், டூரிஸ்டோட கைடு, அப்பாவுக்கு வந்துச்சுன்னா அடுத்த அம்மாவுக்கு, மகனுக்கு. ஸோ தயவுசெய்து இதை தான் நம்ம தொடர்ந்து சொல்கிறோம். ஸோ இந்த அனலைஸ் எல்லாம் நம்ம பார்த்து தான் நீங்கள் தயவுசெய்து இந்த நேரத்தில் வந்து நீங்கள் வீட்டில் இருக்கணும், தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ WHO அழகாக சொல்கிறாங்க, இப்போ வீட்டில் இருக்கிறது ஒரு கஷ்டமான விஷயந்தான், 21 நாள் வந்து நம்ம பரபரப்பர சுறுசுறுன்னு இருந்துட்டு நம்ம முழுக்க பணியாட்டிட்டு ஒரு 21 நாள் வீட்டில் இருக்கிறது ஒரு கஷ்டமான விஷயந்தான். ஆனால் அந்த கஷ்டம் யாருக்காக? மக்களுக்காக தானே. அரசாங்கம் யாருக்காக சொல்கிறாங்க? நீங்கள் ஒரு புறம் யோசிங்க, உங்களுக்காக முகக்கவசத்தோடு, பாதுகாப்பு கவசத்தோடு, தூக்கம் மறந்து, குடும்பம் மறந்து, குழந்தைகள் மறந்து, மருத்துவர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள், எல்லா ஒரு அச்சம் பரவக்கூடிய அச்சம் இருந்தாலும் கூட அதையும் எதிர்கொண்டு ஃபயர் சர்வீஸ் வண்டினு வச்சு ஒரே கிருமி நாசினி தெளிக்கக்கூடிய தூய்மை காவலர்கள், செக் போஸ்ட்டில் போராடக்கூடிய வருவாய் துறை அதிகாரிகள், களத்தில் நிற்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள், மருத்துவமனைக்கு வரக்கூடிய முதலமைச்சர், இப்படி எல்லாரும் உங்களுக்காக போராடுறாங்க, உங்களுக்காக எல்லாரும் பணியாற்றுறாங்க, எல்லாரும் உங்களுக்காக இந்த அரசே பணியாற்றி கொண்டிருக்கின்ற பொழுது நம்ம என்ன செய்யணும்? நம்ம யாருக்காக செய்கிறோம்? உங்களுக்காக, நமக்காக, நம்ம குடும்பத்துக்காக. நீங்கள் தயவு செய்து உங்களை வீட்டில் நீங்கள் இருத்தி கொள்ள வேண்டும் என்பதை மட்டும் மீண்டும் நான் வலியுறுத்தி, இது அரசாங்கத்துடைய உத்தரவு, அதிகார பாரமான உத்தி, இதை மீறுபவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்றெல்லாம் நாங்கள் அதிகாரத்தோடு சொன்னாலும் கூட உங்களை அன்போடு வேண்டிக் கொள்ளும், இது நமக்காக தானே செய்கிறோம், நமக்காக செய்கிறோம், நாட்டுக்காக செய்கிறோம். நீங்கள் இந்த நேரத்தில் இந்த 21 நாட்கள் ஒரு வேள்வியாக இருந்து நீங்கள் தனிமைப்படுத்தி கொண்டால் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய பேராபத்திலிருந்து நம்மை காத்து கொள்ள முடியும், நம்ம குடும்பத்தை காத்து கொள்ள முடியும், இந்த சமூகத்தை காத்து கொள்ள முடியும். அதன் மூலம் ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே இந்த நோய் பரவலை நாம் கட்டுப்படுத்த முடியும். WHO சொல்கிறாங்க, இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? ஆரோக்கியமான உணவை சாப்பிடுங்க, சத்தான உணவை சாப்பிடுங்க, நல்ல தூக்கம் வேணும், நல்ல ஓய்வெடுங்க, புஸ்தகம் படிங்க, மியூசிக் கேளுங்க, பெரியவர்களை 1.5 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், வீட்டுக்குள்ளே பண்ணுங்கள், சின்னவங்களாக 1 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள் அப்படின்னு உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள், குடும்பத்தோடு சந்தோஷமாக பேசி சிரிச்சு இருங்கன்னு சொல்கிறாங்க. ஆக தயவு செய்து இதை வந்து அரசாங்கத்துடைய உத்தரவு ஒரு புறம் இருந்தாலும் இதை நீங்கள் உங்கள் உணர்வு ரீதியாக நீங்கள் வெளிக்காட்ட வேண்டும் என்பதை மட்டும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேங்க. மீண்டும் நான் உங்களை தொடர்பு கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் No.1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.